ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பு ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக சுமார் 60 ஏக்கர் நிலத்தை ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025 ஆண்டுக்குள் இந்த ஆலை தயாராகி உற்பத்தி தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலையில் எலக்ட்ரிக் வாகனங்கள் மட்டுமல்லாமல் வழக்கம் போல பெட்ரோல் வாகனங்களும் உற்பத்தி செய்யப்படவிருக்கிறது. இதனால் திருவண்ணாமலை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றபோது படகு கவிழ்ந்ததில் நடுக்கடலில் தத்தளித்த 4 மீனவர்களை சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழ வைப்பாறு பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சென்ற நாட்டு படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கரைக்கு திரும்ப வேண்டிய மீனவர்கள் திரும்பாததை அடுத்து சனிக்கிழமை காலை அவர்களை மீட்பதற்காக வள்ளத்தில் சென்ற சக மீனவர்கள் 24 மணி நேரமாக கடலில் கவிழ்ந்த படகின் மேலே தத்தளித்துக் கொண்டிருந்த 4 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். 4 பேருக்கும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.